அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன். இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12 வீடாகிய ரிஷபத்திலே அமர்ந்திருக்கிறார். 12 குறிவனோடு அமர்ந்திருக்கிறார், அதுவும் ராகுவோடு அமர்ந்திருக்கிறார். உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தான அதிபதி என்னவோ செவ்வாய் பகவான், ஆனால் அவர் 6-க்கும் 11-க்கும் உடையவனாக மாறி அரை அசுபராக மாறிவிடுகிறார். லாபம் என்னவோ அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுனா, செவ்வாய் உங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மிதுனத்துக்கு மிதுல இருக்கக்கூடிய செவ்வாய் 6-க்கும் 11-க்கும் உடையவன். அப்ப மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்? சார், எனக்கு பணம் என்னமோ வருதுங்க, பணம் காசு என்னமோ வருதுங்க, ஆனா அது போற வழி தெரியல. நல்லாதான் சம்பாதிக்கிறோம் சார், எங்க வீட்டுல நல்லாதான் இன்கம் நல்லபடியா இருக்கு, ஆனால் எவ்வளவு இன்கம் வருதோ அதை விட டபுள் மடங்கு செலவாகி விடுது. மறைமுகமான செலவுகள் எப்படி செலவு பண்றதுனே நமக்கு தெரியல, எப்படி செலவாகுதுனே நமக்கு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல, கன்ஃபியூஷன்ஸ். அப்ப மறைமுக செலவுகள் இருக்கும் என்பதைத்தான் இந்த மே மாதம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, லாபஸ்தான அதிபதி உங்க வீட்டில் உட்கார்ந்தாலும் யாரோட போய் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், விரயஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். அப்ப வீண் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிதுன ராசி நம்முடைய கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தொழில்துறையை பொறுத்தவரையிலும் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க எனி பிசினஸ், எந்த தொழில் நீங்க செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸா இருக்கலாம், ஒரு கோல்டு பிசினஸா இருக்கலாம், ஒரு ஹோல்சேல் பிசினஸா இருக்கலாம், ஒரு ஃபைனான்ஸா இருக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கல அந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், ஃபண்டரா இருக்கலாம், ஃபண்டு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல வந்து அந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், எனி பிசினஸ், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸோ அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, எனி பிசினஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வருமானம் சிறப்பானதாக இருக்கும், வருமானத்துக்கு குறைவு இருக்காது. நீங்க உங்களுக்கு என்ன இந்த மாசம் டார்கெட்டோ, இந்த மாசம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ், ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு இந்த கம்பெனிக்கு வேணும் சார், இந்த மே மாசம் வேணும், 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 11 லட்சமா செலவாகும். வரவை மீறிய செலவு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. சரி, இப்ப மிதுன ராசிக்கு பெரிய சுமையா இது இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்ப இந்த கடன் பிரச்சனை குறையுமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதான் எந்த லாபஸ்தான அதிபதியோ அவரே உங்களுக்கு 6-ஆம் இடமான கடனுக்கான அதிபதியாகவும் மாறிவிடுகிறார். ஸோ இந்த மாதம் கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு பங்கு கொஞ்சமாவது எடுத்து நீங்க உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்ப கடன் சுமைகள் குறையும். கடனால இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரகிளிங், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், இதெல்லாம் கூட கொஞ்சம் தெளிவடைவதற்கு, கிளியர் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபியூஷன் இருக்குமே, கன்ஃபியூஷன் கண்டிப்பா, மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும், அந்த மனக்குழப்பங்கள் விலகும். சரி, மிதுன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், அது தனியார் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே போல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு பிரைவேட் ஜாபா இருந்தா ஒரு நல்ல சிஇஓ, ஒரு சேர்மேன், ஒரு டைரக்டர், அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, அதுவே கவர்மெண்ட் ஜாபா இருந்தா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே வேலையை பொறுத்தவர்களே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறை ஈஸியா அது உங்க பேரை போட்டு உங்களை நேமை ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இவை இருக்கும். ஸோ நீங்க தெய்வ வழிபாடு, இறைவ வழிபாடு, தெய்வ பக்தி மிக மிக அவசியமானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அப்ப உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள்
தங்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அதே சமயத்துல முழு கவனத்தோட வேலை செய்யணும். சரி, வேலையே இல்லாம இருந்திருக்கு சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசியின்படி இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. உங்க ராசிக்கு பத்துக்குடையவன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பத்துக்குடிய குரு பகவான் ஒன்பதாம் வீடாகிய பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசிக்கு ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு உங்க ராசியை பார்க்கிறார். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு மிதுன ராசி அன்பர்களே. அதனால எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாபமாக இருந்தாலும், அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த பாபங்கள் எல்லாம், அந்த தோஷங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். ஆகவே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுவே நான் கல்விக்காக வெளிநாடு போன சமயம் படிக்கிறதுக்காக அப்ராட் போலான் இருக்கேன், நான் வேலைக்காக அப்ராட் போலான் இருக்கேன், அல்ல நான் பிசினஸ்க்காக வெளிநாடு போலான்னு இருக்கேன். அப்ப இந்த வெளிநாட்டு பையனும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இது மூன்றும் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மாதம் மே மாதம் இது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறை எப்படி சாமி இருக்கும்? சினிமா துறையை பொறுத்தவரையில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேருவதற்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விநாயக பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை தரும் மிதுன ராசி, சினிமா துறையை சார்ந்த மிதுன ராசி அன்பர்களே. அதே போல அரசியல், அரசியல் மிக மிக முக்கியமான ஒன்றாகவே அமைகிறது மிதுன ராசிக்கு. காரணம், ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் அரசியலில் வெற்றியை தேடி தருகிறார். நீங்க என்னதான் ஆயிரம் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே குரு பகவான் அமர்கிறார். சோ குருவுடைய தொடர்பு அரசியலில் வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. அரசியலில் உங்களுக்கான அந்தஸ்து, பேர், புகழ், பட்டம், பதவிகளை பெற்று தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. உங்களுக்கு பதவிகள் போஸ்டிங் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா நீங்க இந்த மே மாசத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணது அரசியலை சார்ந்த மிதுன ராசி அன்பர்களே. அதே போல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட், அந்த ரோட் கான்ட்ராக்ட், நேஷனல் ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த கட்டுமான தொழில் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய குவாரிகள் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்ப இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனாலே, உங்க ராசியிலேயே அதுக்கு காரகன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. ஒரு பக்கம் குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு பக்கம் உங்க ராசிநாதனுடைய சப்போர்ட் கிடைக்குது, இன்னொரு பக்கம் இந்த பூமி காரகத்துவ செவ்வாயுடைய பகவானுடைய அந்தவருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள், குழந்தைகள் இவங்களிடத்துல அனுசரணை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்கள கொஞ்சம் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஏன்னா ஏழுல இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. அதே சமயத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ஏழாம் பாவத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். குருவால் அது அட்ஜஸ்ட் ஆயிடும். ஆனாலுமே கூட மிதுன ராசி அன்பர்களே, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. சரி, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தையும் நாம பார்க்கணும். ஒருத்தரோட ஜாதகம் மட்டும் பார்த்தா போறது, ஏன் இந்த பிரிவு வந்தது, எந்த கிரகம் இந்த பிரியத்துக்கு காரணத்தை ஏற்படுத்தியது, அது எப்போ நிவர்த்தி ஆகும், இதெல்லாம் பரிகாரம் உண்டா, இதுக்கு பரிகாரம் செஞ்சா சேர முடியுமா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றது உங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வச்சுதான் பார்க்க முடியும். ஆகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பதே இது வந்து பொதுவான பலனாகும். இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய
வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுது சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள் சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா பரிகாரங்களும் பரிகார ஹோமங்களும் ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.